மாணிக்க வாசகர் முதுபெரும் நாணி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் ஓம் அகத்தீசாய நமஹ 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 அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் திருவாசகம் பெரிய ஒரு கடல் அந்த கடலில் ஒரு சில ஒரு கடுகு தான் எடுத்து என்னால் பேச முடியும் அதுக்கும் அவர் கடுகு தான் பேசுகிறேன் அதற்கும் ஆசான் மாணிக்க வாசகர் ஆசிரிக்க வேண்டும் மாணிக்க வாசகன் முதுபெரும் ஞானி முற்று பெற்ற முனிவன் என்பது பலமுறை சொல்லியிருக்கிறேன் முழுபெரும் முதுபெரும் ஞானி முற்று பெற்ற தலைவன் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த அளவுக்கு அவர் எப்படி நிலை உயர்ந்தார் விடாமுயற்சி விடாமுயற்சி அரும்பாடுபட்டவர்கள் அருமையான தவம் செய்தவர்கள் ஞானிகள் யாரும் லெகுவாக யாரும் லெகுவாக ஞானம் செய்ய முடியாது ஞானத்தை அடைய முடியாது அப்போ டாசான் தன் அனுபவத்தை கடவுள் இன்பத்தை போற்றி திராகோலாக பாடியிருக்கிறார் நாமும் அதை படிக்கின்றோம் இந்த தத்துவம் ஒரு நுட்பமான தத்துவம் ஞானம் என்பது ஒரு பரம ரகசிய நுட்பமானது அதை அடைவதற்கு ஒன்றே ஒன்று திருவடி தவிர வேறு கதி இல்லை கடவுள் யார் கடவுள் யார் அவர் இமயமலையில் இருப்பார் என்றெல்லாம் சொல்வார் பெருமா தாமரையில் இருப்பான் என்றும் விஷ்ணு தண்ணீர் இருப்பார் என்றும் இப்படி பலவாறாக பேசுவார்கள் ஆனால் ஔவையார் பார்த்தார் அத்தனை பேர் மனிதன்தான் கடவுளாயிருக்கானார் அத்தனை பேர் மனிதர்கள் தான் என்ன ஆச்சரியம் அவன் கடவுள் சொல்கிறார் அத்தனை பேர் மனிதர்கள் மாலும் மனிதன் அப்படினார் மால்னா திருமால் மாலும் மனிதன் மலரோனும் தான் மனிதன் மலரோன்னாக்கா பெருமட்டே நீ நாமெல்லாம் போற்றி வணங்கக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலபதி ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்க ரங்கநாதராக இருந்தாலும் அவனும் மனிதன் தான் சொன்ன ஒரே தலைவர் தலைவி அவையார் மாலும் மனிதன் மலரோனும் தான் மனிதன்னார் நீ நாமெல்லாம் போற்றி வணங்கக்கூடிய பிரம்மதேவனும் மனிதன் தான் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க